ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு. யூஸ்வலாக எல்லா படத்துக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் தேங்க்ஸ் மீட் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் வைக்கல, ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த தேங்க்ஸ் மீட் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை. இந்த விஷயம் நடக்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். தியேட்டருக்கு சக்ஸஸ் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இருக்குது. ஸோ அதை கொடுத்துருக்குற மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு படம் ஜெயிக்குது நல்லா கலெக்ட் பண்ணுன்றது தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, தியேட்டர்ஸ்க்கு போய் நாங்கள் தியேட்டர் விசிட் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் வந்து மைக்கில் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், நாங்கள் நீங்கள்லாம் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கு ஒருத்தர் எழுந்து சொன்னார், நாங்கள் உங்களோட டபுள் மடங்கு ஹாப்பியாக இருக்கோம் அந்த படம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ் தான் நான் ரியல் சக்ஸஸாக நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஐ திங்க் ஸ்கிரிப்ட் அந்த வேலையை செஞ்சுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக டைரக்டர் உங்கள் தம்பி ஒரு அனுபவம் சொல்லுங்க இல்லையா. ஸோ நானும் பிரதர் தான், பிரதர் மாதிரியெலாம் இல்லை பிரதர்லாம். ஸோ என்னுடைய பிரதர் தமிழ் அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அது ரைட்டிங் ஒரு எல்லாருமே அவரோட ரைட்டிங்கை பாராட்டி நிறைய எழுதியிருந்தீங்க, 4 ஸ்டார் 5 ஸ்டார்லாம் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர். ஸோ அது வந்து அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால தான் எங்களால் அதை பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அண்ட் அது ஸ்க்ரீன்லேயும் அது அப்படியே அழகாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. இன்றைக்கி படத்தை வந்து ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஹிட் ஆகும், நல்ல படம் எடுத்துருக்கோன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு கான்ஃபிடென்ஸும் இருக்குது. ஆனால் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ ஐ திங்க் அந்த கிரெடிட் வந்து எங்களுடைய கேப்டன் தமிழ் தான் போய் சேரணும்னு இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வந்தது வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம். எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், அதில் ரூரல் பேஸ்டு ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ ரெண்டுமே கிடச்சது வந்து ஒரு பெரிய ஜாக்பாட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார் அண்ட் மற்ற இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அவர் டைரக்டர் வந்து கேப்டன் அவருடைய விஜயகாந்த் சாருடைய வெறித்தனமாக ரசிகன், எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். பட் அந்த அவர் ஸ்கிரிப்ட்லேயே படிக்கும்போது, அந்த ஸ்கிரிப்ட் புக் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. அந்த தியேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உண்மையாலே கேப்டன் சாருடைய பிளெஸிங் எவ்வளோ எங்களுக்கு இருக்குது அப்படின்றது வந்து மக்களுடைய செலிப்ரேஷன் எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் உண்மையாகவே என்ன சொல்கிறது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இன்ஃபேக்ட் அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருடைய முதல் செலவு வந்து மரியாதை செலுத்தி தான் வந்தோம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க, அதை அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நிறைய இருக்குது, கொஞ்சம் அப்படியே ஜம்முலாக இருக்கிறேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், எதையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத, எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு. பட் இந்த விஷயம் இங்கே நான் அப்படியே ரொம்ப கொத்தி ட்ரெஷர் பண்ணி வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த மொமெண்ட்டை. ஸோ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை கொண்டாடி அதுக்கு ஒரு அழகான ரிவ்யூஸ் கொடுத்து அதை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்து எங்களை ரசிக்க வச்சு அழகு பார்த்து எங்களுக்கு ப்ரெஸ்ஸு, மீடியா, அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரிவ்யூவர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் மட்டும் நான் ஜான்கிட்ட சொல்லுவேன், ஏன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த படம் நடக்குதுன்னு சொன்னதே அவர் தான். அதனால தான் இவரும் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் எல்லாமே. மற்றவங்களுக்கெல்லாம் பர்சனலாக மெசேஜ் பண்ணி வாழ்ந்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் ரொமான்ஸ் இருக்கும் படத்துல. ஆனா இங்க வந்து ஹீரோ
ஹீரோயினுடைய அம்மா அப்பா அவங்களுக்கும் பயங்கரமான ரொமான்ஸ், அண்ட் இட்ஸ் சோ கியூட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சில படங்கள்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் படம் பார்க்கும் போது அந்த ரொமான்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் எங்க போய் கனெக்ட் பண்றது? இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நெடிவா இருந்ததா, சோ பியூட்டிஃபுல், ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் எவ்வளவு அழகா காட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் தட் தமிழ். அண்ட் ரொமான்ஸ் நாட் ஓன்லி இன் ரிலேஷன்ஷிப்ஸ், இதுல வந்து அந்த ஸ்போர்ட் அப்படின்றதுலயும் அவங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு 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 ஸ்போர்ட்டை வந்து அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய நிறைய பேர், அதை குறிப்பா ரெண்டு பேர், நம்ம ஹீரோ அண்ட் தினேஷ் சார், அவங்களுடைய ஸ்டோரியா தான் இதை நான் பார்த்தேன். இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். நீங்க ஒரு ஸ்போர்ட்டை அந்த அளவுக்கு நேசிக்கும் போது அதுல ஒரு ஒரு காதல், ஒரு ரொமான்ஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அன்பு, ஒரு வேலிடேஷன், ஒரு அங்கீகாரம், இது எல்லாமே இந்த ஸ்போர்ட் மூலமாவும் இந்த கேரக்டர்ஸ்க்கு கிடைச்சது. அதனாலதான் அந்த மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு ரெசனேட் ஆச்சு. அந்த படம் பார்க்கும் போது அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இட் வாஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் லவ் அண்ட் ரொமான்ஸ் ஃபிலிம் பிட்வீன் பீப்புள், மக்களுக்கு மத்தியிலும் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு மத்தியிலும், அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் தமிழ் ஃபஸ்ட் படத்துலயே செஞ்சுரியாச்சு. மாடர் என்று சொன்ன மாதிரி தமிழ் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தா அதுல வந்து ஒரு வார்த்தை கூட நம்மளை மாத்த விட மாட்டாரு. எனக்கும் ஃபீல் ஆச்சு, ஓ இந்த இடத்துல இது மட்டும் தான் தேவை, இதுதான் கரெக்டா இருக்கு, இதுக்கு மேல ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்ல ஒரு வார்த்தையோ வந்து இந்த மூட வந்து கிடைத்திருக்கும் அப்படின்னு பண்ண. சரி, இவெல்லாம் அடக்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த டிஎஸ்கே பாலசரவணன் எப்படி அடக்குவீங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா நபர்கள் தான் அவங்க. அண்ட் எடிட்டிங் நிறைய வந்து சீன்ஸ்ல அவருக்கு ஈஸியா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எடிட்டிங் அந்த ஸ்போர்ட்ஸ் பார்ட்ல தான் நிறைய இருக்கும், ஏன்னா டைரக்டரே எடிட் பண்ணி தான் ஷூட்டே பண்ணாரு, அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான திரைப்படம், லவ் அண்ட் ரொமான்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம், ஸ்போர்ட்ஸோட கலந்து சொல்லக்கூடிய திரைப்படம். அண்ட் கிளைமேக்ஸ் பார்க்கவே தமிழ், எனக்கு ஃபுல் கதை எல்லாம் நீங்க சொல்ல அம்மா கேரக்டர் தானே, உங்களுக்கு எதுக்கு ஃபுல் கதை அப்படின்னு சொல்லவே இல்லை. தமிழ்ல படம் பார்க்கும் போது ரொம்ப நிகழ்வா இருந்தது. அந்த பினிஷிங் ஆஃப் தி ஃபிலிம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இருந்தது. அண்ட் மியூசிக் ஷான் பிடிட்டாரு. சோ இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் என்டர்டெய்னிங் ஃபிலிம், இட்ஸ் வாட் எல்லாமே இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்த்து போனீங்களோ அது எல்லாமே இந்த படத்துல உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பிரசன்ட் மீடியா ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்க லவ் தி ஃபிலிம் அதை எடுத்து வளர்ந்து உங்களுடைய ஃபீட்பேக் இருந்தது. தேங்க்ஸ் சோ மச் ஃபார் தட். ரொம்ப இமோஷனலான ஒரு மூமெண்ட் தான் எனக்கு இது, ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, அது வந்து நான் 16 இயர்ஸ்ல பண்ணது. ஜோன் சார் தான் அதுக்கு தான் பியோட வருது. அந்த டைம்ல ரொம்ப ட்ரீமோட வந்தேன் சென்னைக்கு, பட் எதுவும் நடக்கல. நானும் அம்மாவும் சேர்ந்து பேகெல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயின்ல ஏறி ரொம்ப டிப்ரெஷனா தமிழ்நாடு விட்டு கேரளா போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ என்னோட 30s, இவ்வளோ ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் அகெயின் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல படம், இவ்வளோ நல்ல ஒரு மூவியில் ஒரு கம்பேக் எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அகெயின் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த டைட்டில் ட்ரெஸ்ஸில் இருந்து நிறைய பேர் இப்போ இருக்காங்க சார், உங்களெல்லாம் மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அண்ட் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படி தான், ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் இல்லை தமிழ் சாருக்கும் யாருக்கும் எனக்கு பர்சனலாக தெரியாது. ஸோ அவங்க எப்படி என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போவும் தெரியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார் அண்ட் தமிழ் சார், இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஒரு பிகினராக எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் இப்போ தான் அகெயின் அந்த ட்ரீம், அந்த 16 இயர்ஸில் உடஞ்சி போன ட்ரீம் வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய தமிழ் மூவி பண்ணணும், இங்கே தான் அன்னைக்கு இங்கேயெல்லாம் வீடெல்லாம் கட்டணும்னு நினச்சி தான் வந்தேன், பட் இனிமே இங்கே செட்டில் ஆகணும் அந்த ஆசையில் இப்போ மறுபடியும் ஒரு ட்ரீமாகவே நான் ஒரு சின்ன அகெயின் அந்த 16 இயர்ஸ்க்கு போயிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ப்ரெஸ் பீப்பிள்ஸ் அந்த ப்ரெஸ் ஷோ முடிச்சு நாங்கள் வெளியில் நானும் சஞ்சனா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தது, நீங்கள் என்ன தான் சொல்ல போகிறாங்க, பட் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே இருக்கு, அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்கு. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். எங்கள் படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச். சொல்லி நடிக்க வைக்கிறது வேற, அந்த குழந்தைக்கு அப்பா சார் நீங்க அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற, நீங்க ஹீரோ ஆனா ஹீரோ எனக்கு அப்பா.
அப்படின்னு சொன்னான். ஸோ அவர்கிட்ட என்னன்னு தெரியல, 15 நிமிஷம் தான் கலக்கிட்டு இருப்பாரு. 15 நான் சொன்னேன் இந்த மாதிரி 2 குண்டு இருக்கினேன் அப்படின்னேன். எங்கே முதல் குண்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னாரு. உங்களுக்கு இந்த இதில் 40 வயசு 41 வயசு இருக்கினேன், அது குண்டு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, 2வது குண்டு சொல்லு அப்படின்னாரு. நான் கதை சொல்லிட்டே வரேன், ஒரு 10வது நிமிஷத்துக்கு அந்த குண்டு வந்துடும். அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக பண்ண சொல்லுங்கள், இல்லாட்டா நான் அப்படியே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். 10வது நிமிஷம் நீங்கள் வந்து அந்த துர்கா அப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறா அப்படின்ட்டாரு. அப்போது அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஃபுல் கலர் வேணாண்டா, நீங்கள் ட்ரக்ஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லுங்கள், இதுக்கப்புறம் மிட் என்ன எண்ட் என்ன மட்டும் சொல்லுனாரு. ஓகேன்ட்டேன். ஆனால் எனக்கு தெரியல எப்படி ஓகேன்னு நானே பண்ணுறேன், ஓகே ஓகே தானே அப்படின்னு. ஆமாடா ஓகேடா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வாடா போட சொல்ல கூட்டு நாயப்பட வந்து வாடா போட சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார் தமிழ். எப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எனக்கு எவ்வளோ விஜயகாந்த் சாரை பிடிக்குமோ அதே அளவுக்கு அவருக்கு அது பிடிச்சிருந்தது போல். ஸோ அவருக்கு நான் சொன்னேன், நீங்கள் இந்த படத்தில் விஜயகாந்த் சார் ஃபேனாக வரும்போது நான் விஜயகாந்த் சார் செலிப்ரேட் பண்ணுறேன் அந்த எண்ணத்துக்கு அவர் இந்த படத்தை ஓகே பண்ணியிருக்கிறதா தான் நான் வந்து அன்னைக்கு சொல்ல. பட் அவர் போய் என் கூட இந்த 1.5 வருஷம் இருந்தப்போ அதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே அதனால் இந்த படம் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தினேஷன்னா ரொம்ப தேங்க்ஸ், இல்லைன்னா இந்த அது வந்து இன்னொரு வெறும் மாமனாராக மட்டும் போக வேண்டிய ஒரு கேரக்டரை இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு இந்த கடைசி ஒரு வாரத்தில் சோஷியல் மீடியாவை பார்த்தா தெரியும். அதை எனக்கு ஒரு பெருமை சந்தோஷமாக என் ரைட்டிங்க்கு ஒரு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நீங்கள் அவங்க சொன்ன இந்த டேட் விசிட்லாம் பண்ணதாலும் அவருக்கும் சரி சஞ்சனாவுக்கும் சரி ஏதோ வயிறு அந்த மாதிரி ஏதோ வாங்கிட்டு டயர்டாகிடுச்சு, அதனால் அவங்களால வர முடியல. சப்பாத்துக்காதீங்க யாரும் அசோதர். ஸோ இந்த கேரக்டர் வந்து எல்லாருமே என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எந்த டிஸ்டர்பும் பண்ணல. சரி இவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறாரு, அதை கொடுத்துருவோம்னு சொல்லி வெயிலையும் மழையிலையும் அன்றைக்கு அவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டெக்னீஷியன் டிகேபிடிக்கு வரல, அவர் வேறு ஷூட்டில் இருக்கார். அவரோட நான் இந்த கதை அவர் வந்து கரெக்டாக இந்த படம் வந்து லவுடைய ரிலீஸ் ஆச்சு. அவருக்கு வந்து வேறு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துச்சு, அவர் நினச்சிருந்தா போயிருந்துருக்கலாம். ஆனால் இந்த கதையை படிச்சுட்டு அவருக்கு ஜெனுவனாக இல்லை இந்த கதையில் ஒரு ஜெனுவனிட்டி இருக்கிறதால நான் போக மாட்டேன், நீங்கள் என்னைக்கு ஷூட் பண்ணாலும் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பக்கம் மகாராஜா ஷூட் போயிட்டு இருக்கு. நைட் வரைக்கும் அங்கே போயிட்டு காலெலாம் ஏன் ஷூட்டுக்கு வருவார், கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் தூங்காமல் போகலாம் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ டிஜேபி ரொம்ப நன்றி. டிஜிபிக்கு நான் நன்றி தான் சொல்ல முடியாது, ஏன்னா ஆச்சரியப்படி உள்ளே வந்தார். எனக்கு வர காசு பண்ணுங்க எண்ணம்லாம் கிடையாது. ஆனால் இல்லை நான் பண்ணியா யாரா எங்கிட்ட வேலை செய்யறதுக்கு இவ்வளோ ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லலாம் இருந்தது. ஆனால் சண்டை போட்டு உள்ளே வந்து முதல் 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் எதுவுமே இது பண்ணிக்காமல் ஒரு எப்படி சொல்கிறது ரெடியாக இருந்தார். என்னெல்லாம் பண்ணுறோம் ப்ரோ, எனக்கு ஒரு பிரேக் வேணும், நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், என்னை மாற்றி விடுங்கிற மாதிரி அதுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்தார். கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் ஆசைப்பட்டு எல்லாமே நடக்கும், இப்படியே இருங்க. உங்களுக்கு எல்லாமே இருக்குது, உங்களால் எந்த கேரக்டரும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நினச்சது எல்லாம் இதுக்கப்புறம் நடக்கும். இந்த படத்தை நிறைய பேர் நிறைய ஆசையோடு இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் அந்த கட்டத்துக்கு போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. நான் வேற ஒரு கதை சொல்லலாம் வந்தேன், ஆனால் லக்ஷ்மி சார் தான் என்ன சேனல்னு சுற்றி கேட்டார். நான் பவுண்டரோட தான் போயிருந்தேன், நல்லா தைரியமாக பவுண்டர் என்ன பண்ணிடுவாங்க நம்மளே அப்படின்னு சொல்லிட்டு போய் பவுண்டரை நீட்டினேன். கதையெல்லாம் பவுண்டர் பார்த்தா என்னை பார்த்து என்ன சேனல்ப்பா அப்படின்னாரு. நம்ம ராம்காம் சார் காலேஜ் தானே வேணாம்ப்பா அப்படின்ட்டு என்ன சார் கதை சொல்கிறேன் இல்லைப்பா வேணாம்ப்பா வேறு ராம்காம் வேணாம்ப்பா. என்னை சாமிக்கு அனுப்பினது வந்து அருண்ராஜா சார், அவர் தான் வந்து போடா அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லியிருக்கேன் கதை சொல்கிறா அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் உட்காந்தோடனே இல்லைப்பா வேண்டாம், அருண்ராஜா சொன்னது வந்து உங்ககிட்ட மனசார கதை ஏதாவது இருக்குன்னு சொன்னார், எனக்கு வாழ்வியலோட ஏதாவது கதை இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் தான் சொன்னேன். இப்போ நான் பேசிக்கிற நேரத்தை விட கம்மியான கதை சொன்னவங்களுக்கு அவர் சரிப்பா நான் அவர் 3 டேஸில் கூப்பிட்றாங்கன்னே நான் 2 மணி நேரம் கதை சொல்லி கட்டி பிடிச்சி என் அனுப்பினவங்களே என்னை கூப்பிட்டது கிடையாது. சரி இது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் 3வது நாள் கூப்பிட்டு திடீர்னு அவங்க தங்கச்சிக்கு பூஜை போடுறாங்க, அன்றைக்கி என்னையும் வர சொல்லியிருந்தாங்க. சரி எப்போ வர சொல்கிறாங்க போல டெவலப் பண்ணியா, 3 நாள் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போனால் மாலையை போட்டு சைன் பண்ண வச்சு நீ தான் படம் பண்ணுற அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்ன இது 2.5 வருஷமாக பவுண்டரோட நான் சொல்லிக்கிட்டுருக்கிறேன், அந்த கதை நிறையவே இல்லை. 20 நிமிஷம் ஜஸ்ட் 20 நிமிஷத்துக்கு கம்மியாக ஒரு கதை சொல்கிறேன், 2 கேரக்டர்லாம் சொன்னேன். அப்புறம் பூமாலன்னு ஒரு கேரக்டர், கெத்துன்னு ஒரு கேரக்டர், அன்புன்னு ஒரு கேரக்டர், 2 பேருக்கும் சண்டை, 2 பேரும் கிரிக்கெட் விளாடுறாங்க, ஆனால் 2 பேரும் மாமா மருமகன் சார். இவ்வளோ தான் நான் சொன்னேன். இதை யாராவது ஒத்துப்பீங்களா, ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா பண்ணிட்டாரு. ஹாப்பியாக இருப்பாரு நினைக்கிறேன் சார். இப்போ ஸோ இந்த படம் என்னுடைய ஃபர்ஸ்ட் படமானதுக்கு ரீசன் வந்து லக்ஷ்மன் சார், அது நான் எப்பயுமே கிராட்டிட்யூடாக இருப்பேன். ரொம்ப நன்றி சார் இந்த படத்தை என்னுடைய லூட்டாக மாற்றினதுக்கு.